ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் என அவர் நம்பியிருக்க முடியும் அல்லது தோல்வி அந்த தோல்வியை மறைத்துக் கொள்வதற்காகவா தேசிய பட்டியலில் அவர் முன் வருகின்றார் அவரை திடீரென்று வந்து முதலாவதாக என்னது பேருக்கு மேல் அவரை போடப்பட்டது என்று கேள்விப்பட்டேன் இந்த முடி இந்த கேள்வியை நீங்கள் நிச்சயமாக தலைமைத்துவத்திடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஆக திரு கௌரவ அப்ரகாம் சுமந்திரன் அவர்கள் இன்று வரைக்கும் தன்னை தனக்கு ஒரு கொலை அச்சுறுத்தல் விட்டார்கள் என்று அவர் கூறியதாக நான் கேள்விப்படவில்லை ஆனால் கூறவில்லை தனக்கு என்று கூறவில்லை அதே வேளையிலே அவர் வந்து போராளிகள் தமிழ் முறைப்பாடும் பதிவு செய்யவில்லை முறைப்பாடும் வருகிறேன் என்பது அந்த வழக்கிலே பிரதானமான சாட்சி அந்த வழக்கில் முக்கிய சாட்சி வந்து ஆப்ரகாம் சுமந்தரன் அவர்கள் ஆகவே அவர் அங்கே அவருடைய வாக்கு மூலம் பெறாமல் அவரங்க சாட்சியாக வர முடியாது வணக்கம் இது நிலவரம் நிகழ்ச்சி சமகால அரசியல் நிகழ்வுகளின் ஆய்வகம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கின்றது அதே நேரம் அந்த கட்சிக்குள்ளும் ஒற்றுமை இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்விகள் எழுகின்றது இது தொடர்பில் அதே நேரம் அரசியல் கைதிகளினுடைய விடயம் போன்ற பல்வேறு விடயங்களை பேசுவதற்காக கொழும் தமிழரசு கட்சியின் கொழும்புக்களைத் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா அவர்கள் இன்று நினைந்து கொள்கின்றார் வணக்கம் ஐயா நிலத்திலும் புலத்திலும் வாழும் சகல உறவுகளுக்கும் என் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்ட நாள் முதலே தமிழரசு கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டதென்றால் அது தேசியப்பட்டியலில் யாருக்கு முதலிடம் கொடுப்பது தேசியப்பட்டியல் விவகாரம் தான் அந்த இடத்துல முதல் வந்த செய்தி பட்டியல் ரீதியில் கே வி தவராசா அவர்களுக்கு தான் அந்த இடம் என்பது அதன் பின்னர் ஊடக பேச்சாளர் சுமத்ரன் அவர்கள் கூறியிருந்தார் இல்லை முதன்மையான இடத்தினை அம்பிகா சத்மரான் அவர்களுக்கு இருக்கின்றார் இந்த இடத்தில் இன்னும் ஒரு கேள்வி வருகின்றது கொழும்பு கிளையில் என்னுடைய தலைவர் நீங்கள் அந்த கொழும்பு கிளையில் அம்பிகா சத்மபாலன் இருந்தாரா அல்லது இதற்கு முன்னர் அம்பிகா சத்மபாலன் தமிழரசு கட்சியுடன் இணைந்து வேறு ஏதாவது வேலை திட்டங்களில் செயற்பட்டாரா தற்பொழுது சுமத்திரன் இன்னும் ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார் அதற்கு முன்னர் சுண்ணாகத்தில் அந்த கூட்டத்தில் கூட ஊடகியால் வித்தியாதாரம் குறிப்பிட்டிருந்தார் அம்பிகா சர்க்குமனுடைய வரவு முக்கியமானது அதற்கு காரணங்களாக இங்கிருக்கின்ற தற்பொழுது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சர்வதேச விவரங்களை கையாள தெரியாதவர்கள் அல்லது அவருடன் பேச்சுவார்த்தையினை மேற்கொள்ள முடியாதவர்கள் மனித உரிமை சார்ந்த அறிவு குறைந்தவர்கள் என்ற பொருள்படத்தான் அந்த பேச்சு இருந்தது ஆகவே அவ்வாறான காரணங்களுக்காகத்தான் அவர் அவருடைய தேவை தமிழர் கட்சிக்கு இருக்கின்றது அவரை பூண்டோரால் வேண்டும் என்று குறிப்பிட குறிப்பிடப்படுகின்றது ஆனால் அவர் மனித உரிமை ஆணையாளர்களில் ஒருவராக இலங்கையில் இருந்திருக்கின்றார் தமிழர் தரப்பில் தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது அதன் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்காக அவர் மிக பெரிய அளவில் ஒரு காட்டமான அறிக்கையை கூட வெளியிடவில்லை அவர் அந்த மனித உரிமை ஆர்வலர்களால் ஆண் அலுவல மனித உரிமைகள் ஆணையாளர்களில் ஒருவராக இருக்கின்ற காலத்தில் அவர் செய்யவில்லை யாழ்ப்பாணத்தில் கூட பல இளைஞர்கள் போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட அந்த நேரங்களில் கூட காட்டமான அறிக்கைகளையோ அது தொடர்பில் மிக பெரிய அளவில் செயற்படவில்லை ஆகவே என்ன அடிப்படையில் அவருக்கு தேசியப்பட்டியலில் முதலிடம் என தமிழுக் கட்சி கூறுகின்றது இங்கே நீங்கள் கூறிய ஒரு விடயத்தில் முக்கியமான விடயம் என்னவென்றால் என்னை பொறுத்தவரையிலே எப்படி அம்பிகா சத்முநாதர் என்பவர் வந்து மூன்று ஆணையாளர்களில் ஒருவராக இருக்கிறார் என்பது அது தெரிந்த விடயம் என்னை பொறுத்தவரைக்கு ஆனால் எனக்கு தெரியக்கூடியதாக நான் வரத்தால் பத்து வருடங்களாக இந்த கட்சியில் இருக்கிறேன் அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இப்போ நாற்பது ஆண்டுகளாக அரசியல் கைதிகளுக்காக ஆயிரக்கணக்கான வழக்குகள் ஆஜராகி உள்ளேன் அப்போ இத்தனையோ மனித உரிமைய வழக்குகள் எல்லாம் நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம் அம்பிகா சட்கோ நான் என்று அப்படியொருவர் வந்து அந்த இதுகளில் விடுபட்டதாகவோ அல்லது செயல்பட்டதாகவோ நான் என்று அறிய அறியவில்லை அதுதான் உண்மை ஏனென்றால் ஒரே ஒரு விதத்தில் இவர்கள் நான் புதல் கண்டு இப்போ ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னர் என்ன சொல்கிறால் ஒரு சக்தி டிவியிலே ஒரு ஒரு நேர்காணலில் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்ற ஒரு நேர்காணலிலே அவரும் வந்திருந்தார் நானும் அங்கே சென்றிருந்தேன் அன்றுதான் நான் அவரை வாழ்க்கையிலேயே முதல் முதலாக நேரடியாக கண்டது விட நான் அவரை கட்சியில் எந்த இடத்துலையும் நான் காணவில்லை அவர் மத்திய உலுவலும் இல்லை கட்சியில் இருக்கவும் இல்லை அது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விடயம் ஆனால் அவரை ஆனால் அவர் வந்து எப்படி உள்வாங்கப்பட்டார் என்பதற்கு நீங்கள் கூறியபடி ஒருபடி நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் என்னவென்றால் அம்பிகா சற்குணநாதன் என்பவர் வந்து என்றவர் அவர் வந்து இந்த இங்கே உள்வாங்கப்பட்டதற்கான காரணம் மனது உரிமைகளை பற்றி பேசுவதற்கோ அல்லது வெளியே அதாவது இனிவாக்கு கொண்டு செல்வதற்கோ அந்த அந்த விடயத்தை பற்றி அணுவதற்கோ ஒருவரும் இல்லை என்ற என்று சொன்னால் அது முற்று முழுதாக நிராகரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் அம்பிகா சக்குருநாதனை பொறுத்தவரையிலே அவர் வந்து அரசாங்கத்தால் ஒரு அமைப்பு ஒரு 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 ஆணையாளராக நியமிக்கப்பட்டவர் ஒரு பதவி ஒரு பதவி அரசாங்க பதவி அதே அம்பிகா தான் உலக விசாரணைகள் மூலம் நிச்சயமாக நிச்சயமாக உள்ளக விசாரணைகள் ஆக அவர் வந்து நிச்சயமாக அவர் வந்து கலந்து கொண்டது அங்கே ஜெனிவாவிலே சென்று அவர் இந்த ஜெனிவாவுக்கு சென்றது கலந்து கொண்டது அனைத்தும் வந்து இந்த அந்த காலகட்டத்திலிருந்து அரசுனுடைய பிரதிநிதியாகும் ஏன்னா அரசு தான் அங்கே அவருக்கு வேதனம் வழங்கியது அக அங்கு சென்று அவர் கூறிய விடயங்கள் நீங்கள் கூறியது போல உள்ளக விசாரணை உள்ள அவர் நிச்சயமாக அதைத்தான் கூறுவார் என்ன அரசு பிரதிநியாக இருக்கும் பொழுது அந்த 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 கட்டமைப்புக்குள்ளே தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒருவரை அரசுக்காக அவ்வளவு பேசி ஒருவரை கொண்டு வந்து நாங்கள் இங்கே வச்சு அவர் நினைவாக கொண்டு சென்று இவரை வைத்து தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுமா இருந்தால் அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் தேசிய பட்டியலிலே அப்படி ஒரு பெயர் வந்து அதாவது நீங்கள் கூறியது போல முதலாவதாக என்னுடைய பேர் இருந்தது தான் தேசியப்பட்டியலே அவரோட பெயரை பதிவு செய்த பிறகுதான் மக்களுக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு பெண்மணி இருக்கிறார் அது அதுதான் உண்மை அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்கும் என்று நான் கருதவில்லை இல்லை அதற்கு முன்னர் கூட அம்பிகா சர் நளினி போன்றவர்களுடைய பேர் வருகின்ற போது இங்கே ஒரு எதிர்ப்பு இருந்தது கிழக்கிலும் சரி வடக்கிலும் சரி அந்த எதிர்ப்பின் காரணமாகத்தான் அவர்கள் இரண்டு பேரும் தேர்தலை சந்திக்கவில்லை அதன் பின்னர் தான் அவர் பட்டியலில் கொண்டு வரப்படுகின்றார் கூறும்படியும் சரி மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் இவருடைய பேர் முதலிலே தீர்மானிக்கப்பட்டது வந்த நியமன குழுவால் தீர்மானிக்கப்பட்டது நியமன குழு முடி எடுத்த முடிவு இவர் வந்து தேர்தலிலே போட்டியிடுவதாக ஆனால் இவர் யாழ்ப்பாணத்தில் வந்து தேர்தல் போட்டியிடுவதாகத்தான் அந்த அந்த விடயம் வந்தது அதே போன்ற நளினியோட பேரும் வந்து இந்த இரண்டு பேர்களுக்கு இடையில பலத்தை எதிர்ப்பு அந்த நளினிக்கு மிக கிழக்கில் நளினிக்கு எதிர்ப்பு அதே போன கட்சியினுடைய கொழும்பில் உபதலைவராக இருக்கின்றனர் அவர்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் போராடி இருந்தார் அதே நேரம் தம மகளிர் அணியினர் போராட்டத்தினை தெரிவித்திருந்தார்கள் இவர்களுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் அவர்கள் கொண்டிருந்தனர் அதன் அடிப்படையில் தான் இவருக்கு வேட்பாளர் பதவியில் இவர் வேட்பாளரை சந்திக்கவில்லை தேர்தலை சந்தி சந்திக்கவில்லை ஓ ஆகவே அந்த எதிர்ப்பு ஒரு தோல்வியை ஏற்படுத்தும் என அவர் நம்பி இருக்க முடியும் அல்லது தோல்வி அந்த தோல்வியை மறைத்துக் கொள்வதற்காகவா தேசிய பட்டியலில் அவர் முன்னுபரகின்றார் அது நிச்சயமாக அதற்கான ஒரு நேரடியாக ஒரு பதிலை நான் வழங்க முடியாது ஆனால் ஒருபடி மட்டும் தெளிவாக என்னவென்று அவர் வந்து தேசிய பட்டியலில் முதலிலே வந்து அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுவதாக தான் கூறப்பட்டது உண்மையாக தேர்தலில் போட்டியிடுவது என்றால் அவர் வந்து மக்களுக்கு அறிமுகமானவராகவும் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் ஒரு வேட்பாளர் என்பது அந்த அந்த அடிப்படையில் தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடம் அதுக்கு விளக்கம் தேவையில்லை ஆனால் அப்படியான நிலையில் அவர் கொண்டு வரப்பட்டு அவர் பேர் வந்து பிரசித்தமாகிய பிறகு அவரே திடீரென்று வந்து முதலாவதாக எனது பேருக்கு மேல் அவரே போடப்பட்டது என்று கேள்விப்பட்டேன் ஆனால் ஒருபடியை மட்டும் நான் தெளிவாக கூறுகிறேன் என்னவென்று சொன்னால் முதலாவது பேர் இருப்பவர் ரெண்டாவது பேர் இல்லை விஷயம் அந்த தெரிவில் வந்து தெரிவு செய்யும் பொழுது இறுதியாக தலைமத்துவம் ஒரு முடிவை எடுக்குமா இருந்தால் கடந்த முறை நடந்தது தேர்தலில் தோல்வி அடைந்த இருவர்தான் போடுப்பட்டது அது வளமையாக இறுதியாக அந்த முடிவு வந்து தலைமத்துவத்தினால் முடிவினாலே யார் தேவை என்பதை அந்த முடிவை தலைமத்துவம் தான் எடுக்க வேண்டும் ஆகவே அவரை முதலாவதாக போட்டிருப்பது பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அதை பற்றி நான் பிரிவுபடுத்துவோம் இல்லை தலைமத்துவத்தை பொறுத்தவரையிலே மக்களாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் மக்களுக்கு மக்கள் இவர் இவரை நாங்கள் தேசிய தேசிய நோக்கம் என்ன அது புரிந்துள்ளவர் ஒரு துறையில செயல்பட செய்யக்கூடியவர்கள் மற்ற ஒரு ஒரு துறையிலே வல்லமையானவர்கள் அவர்கள் பெற்றவர்கள் அவர்கள் நோக்கம் அதுதான் அந்த அடிப்படையிலே அது வந்து இறுதியாக கட்சியின் தலைமையத்துவம் சரியானவரை தெரிய செய்யும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை அவ்வளவு சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக அம்பிகா சப்மர் என்பவரை மனித உரிமைகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் ஒருவர் ஆனால் கேவி தவராசா சார்ந்தால் அரசியல் கைதிகளுடைய விடயத்தினை பட்டியலிடுகின்றார் இவ்வளவு விடயங்களுக்காக அவர் போராடி இருக்கின்றார் பல்வேறு நபர்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் கோதபாய ராயபக்ச கொலை குற்றச்சாட்டாக இருக்கலாம் அல்லது பதினோரு பேர் கொழும்பில் கடத்தப்பட்ட வழக்காக இருக்கலாம் உவ்வாறான விடயங்களை முதன்மை முதன்மைப்படுத்தி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது ஆகவே இந்த இடத்தில் கட்சி தலைமை எவ்வாறான ஒரு முடிவை எடுக்கும் கட்சி தலைமையும் அம்பிகா சற்குணமாவின் பக்கம் நிற்கின்றதா அல்லது கே வி தவராசாமி பக்கம் நிற்கின்றதா அல்லது மத்திய குழு அந்த முடிவை இறுதியை முடிவை எடுக்கவில்லை இந்த முடி இந்த கேள்வியை நீங்கள் நிச்சயமாக தலைமைத்துவத்திடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னை பொறுத்தவரை தெளிவாக நான் கூறுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் கூறியது போல்

குற்றச்சாட்டு பத்திரம் சட்டமாக அதிபரெல்லாம் தாக்கல் செய்யுது நாற்பது வருஷத்தில் நான் செய்த நானூறு வழக்கு நானூற்றி ரெண்டு வழக்கில் நானூற்றி ஒரு வழக்கு விடுதலை ஒரே ஒரு வழக்கில் அதாவது ஐம்பது பேர் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் இப்பொழுது தண்டிக்க தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் வெளிக்கடை சிறைச்சாலையில் அதில் ஒரு ஒருவர் தான் என்னுடைய இருக்கிறார் அவரும் எடுத்து விடுவேன் ஆகவே இது இது என்னுடைய கடமை அதாவது அந்த அந்த ஒரு விதம் கூறுகிறேன் இந்த வழக்குகள் செய்யும்பொழுது அந்த 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 தாய்மாரையும் சகோதரங்கள் உறவுகளுடைய கேட்டு ஆயிரக்கணக்கான அந்த அந்த அவர்களுடைய அவர்களுடைய அந்த வேதனை துயரம் துன்பம் இருக்கப்பட்டு அது அந்த வேதம் அவர்கள் தான் தெரியும் அந்த அந்த வேதனையை ஆகவே அவர்கள் எங்களுக்கு அவர்கள் வந்து தங்களுக்காக ஒரு ஒரு தூக்கியவர்கள் அல்ல தங்களுக்காக மக்களுக்காக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக போராடியவர்கள் குந்த நிலருக்காக போராடியவர்கள் இல்லை அவர்களை விடுதலை செய்வது உண்மையாக மன திருப்தி வார்த்தைகள் அளந்து விட முடியாது ஆகவே எங்களுடைய கடமைகளை உன்னை பொறுத்தவரை சிம்பிளாக சொல்லுகிறேன் என்னொன்று பொறுப்பாக சொல்ல முடிய இந்த விடயத்தை என்னை பொறுத்த வரையிலே எழுபத்தி அதாவது சட்டக்கல்லூரி ஒன்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் உறுதியாக சொல்லுகிறேன் ஒன்றில் நான் முள்ளிவாக்கலே முடிந்திருப்பேன் அப்படி இல்லை என்று சொன்னால் அரசியல் கைதியாக இருந்திருப்பேன் இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஆகவே இறைவனாக பார்த்து எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீ வாதாடு அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் அதை நான் செய்து கொண்டு போகிறேன் அவ்வளவுதான் அதற்கு பிறகு இந்த அரசியலில் எனக்கு செய்ய வேண்டும் என்று அப்படி செய்கிற பலனொன்று நான் மக்களுக்கு செய்ய வேண்டுமா இருந்தால் அது வெறும் நான் செய்வேன் இல்லை பயங்கரவாத சட்டத்தை சட்டத்தின் மூலம் முதலாவது வழக்காக குட்டி தங்கத்துறையினுடைய வழக்கு இருக்கின்ற அதிலிருந்து இன்று வரை பயங்கரவாத சட்டத்துக்கு எதிரான வழக்குகளில் நீங்கள் ஆஜராகின்றீர்கள் ஆனால் மனித உரிமைகள் சார்ந்த விடயம் என்று பார்க்க போது இதுவும் ஒரு முக்கியமாக மனித உரிமைகள் சார்ந்த விடயம் காரணம் அதிகளவான நாட்கள் அவர்கள் உள்ளிருக்கின்றார்கள் அதாவது தண்டனை விதிக்காமல் இதனை கடந்து ஒரு செயற்பாட்டு ரீதியாக மனித உரிமை சார்ந்த வழக்குகளில் ஆஜராகின்றீர்கள் இதனை கடந்து அம்பிகா சர்கி ஒரு மனித உரிமைகள் சார்ந்து ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவராக கட்சி முன்னிலைப்படுத்துகின்றது கட்சி என்று குறிப்பிடுகின்ற போது அதன் மிக முக்கிய பங்கை சுமத்துரன் அவர்கள் ஏற்றுக்கொள் எடுத்துக்கொள்கின்றனர் உங்களுடைய நியமனத்திற்கு சுமத்திரன் இடைஞ்சலாக அல்லது ஒரு தடையாக இருக்கின்றாரா நிச்சயமாக இறுதி தீர்மானத்தை இப்போ ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூறுகிறேன் அதாவது எங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நலமோ சுயநலமோ இல்லை என்னை வரைக்கும் இந்த கட்சிக்கு உள்வாங்கப்படுபவர்கள் இந்த கட்சியில் உருவாப்பவர்கள் தேர்தலில் போட்டியிடுவர்கள் கட்சிக்கு உள்வாங்க கட்சிக்கு கட்சிக்காக உழைப்பவர்கள் நிச்சயமாக மக்களுடைய மக்களுக்காக இந்த செயல்பாடு செய்பவர்கள் இங்கே தனி சுயநலம் பார்க்க முடியாது எவரவர் அவர் எதை எதை செய்வாரோ அவரவரை அந்த இடத்துக்கு தான் பொருத்தமானது பொருத்தமானது இந்த நியமங்கள் வந்து தனிப்பட்ட நியமனம் மக்களுக்காக மக்கள் சேவைக்காக தான் நியமிக்கப்படுகிறது அந்த நியமத்துக்கு பொருத்தமானவர் என்னை விட பொருத்தமானவர் என்று கருதப்படுமா இருந்தால் நியமிக்கட்டும் சந்தோஷம் அது அதுதான் முக்கியம் இல்லை அதற்கு தடை என்று ஒரு விமர்சனம் இருக்கின்றது என்று ஒரு விமர்சனம் இருக்கின்றது அது எனக்கு சரியாக அப்படி விமர்சனம் வைக்கிறதுக்கு நியாயமான காரணம் இருக்குமா இருந்தால் காரணத்தை வெளிப்படையாக கூறினால் அது இரண்டு பேரும் சட்டத்தரணிகள் இரண்டு பேரும் மொழியாற்றல் கொண்டவர்கள் ஒரே கட்சிகள் ஒரே பதவி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்துவிட்டால் அது தனக்கு ஒரு போட்டியாக இருந்துட முடியுமா அவ்வாறான காரணங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்படுகின்றது நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கு வெளிப்படையான ஒரு நாள் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு எதிரிகள் ஒருவரும் இல்லை இன்று வரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் எதிரிகள் இல்லை அது நினைக்கவில்லை என்றால் அப்படி அப்படி அவர் நினைத்திருந்தால் அது எனக்கு அது நான் இப்பொழுதும் என்னை பொறுத்தவரைக்கும் அவரை நான் சிரித்து எப்படி இருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டு செல்வேன் நான் இந்த இதுகளுக்கெல்லாம் கவலைப்படுவோனே கொழும்பில் தமிழக கட்சியின் கிளை இருக்கின்றது அது தேர்தலை சந்திப்பதில்லை என்ன காரணத்திற்காக கொழும்பில் தமிழிச கட்சியினுடைய கிளை தேர்தலை சந்திப்பு என்ற ஒரு நியாயமான கேள்வி இருக்கிறது என்றால் ரெண்டாயிரத்து பதினைஞ்சாம் ஆண்டும் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகவில்லை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் தேர்தலை போட்டியிட வேண்டும் என்று பலத்து அதாவது தமிழ் ஆதரவாளர்கள் மட்டுமின்றி கட்சியினுடைய அங்கத்தவர்கள் குழு உறுப்பினர்கள் அனைவருமே அதற்காக பல ரெண்டு மூன்று முறை நாங்கள் சந்தித்து தலைமைத்தோடு உரையாடினோம் இறுதியிலே ஒரு முடிவை எடுத்தார்கள் என்று ஒன்று சொன்னால் அது அந்த விடயம் முன்வைக்கப்பட்டது ஏனென்றால் கொழும்பிலே போட்டியிடும் பொழுது மலையத்து பிரதிநித்துவம் ஒன்று இல்லாமல் போகும் சூழ்நிலை உருவாகுமா என்ற விடயம் முன்வைக்கப்பட்டது என்னை பொறுத்தவரையிலே போட்டியிட்டு இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போமோ இல்லையோ ஆனால் ஒன்று ஒரு விடயம் அங்கே என்ன போட்டிட்டு வெற்றி பெறுகிறோமா இல்லையான்றதை விட விட எங்களுக்கு வந்து இன்னொரு இன்னொரு தேசிய பட்டியலிலே ஒரு அங்கத்துவம் பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமும் அங்கே அமைந்திருக்கலாம் இல்லையென்று கூற முடியாது ஆனால் இறுதி முடிவாக இவர் போட்டியிடுவது இல்லை என்ற விடயத்தை கூறினார்கள் சில விடயங்கள் நான் வெளிப்படையாக கூறுவது அவ்வளவு ஒரு அது ஒரு தேர்தல் காலம் என்பதால் தேர்தல் காலம் என்பதால் சில விடயங்களை நான் கூட கூட கொள்வது நல்லது கட்சிக்கு கட்சிக்கு நல்லது எல்லோருக்கும் நல்லது இல்லை ஒரு கட்சியாக தேர்தலை சந்திக்கவில்லை என்றால் கொழும்பு கிளை என்ன செய்கின்றது தமிழ் மக்களை ஒன்றிணைத்து ஒரு மக்கள் இயக்கமாக அல்லது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை கொழும்பில் தமிழரசு கட்சியினுடைய கிளை செய்கின்றதா நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் இன்று வரைக்கும் நான் உறுதியாக வெளிப்படையாக நான் கூறுகிறேன் என்னவென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட விடயங்களை நான் அதாவது எங்களை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சட்டத்தரணி என்ற முறையில் என்னுடைய செயல்பாட்டை செய்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுதும் என்னுடைய நான் வெளிப்படையாக கூறுவது யாராவது இருந்த இலங்கையில் எவராக இருந்தாலும் கூட என்னோட அவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனை கேட்டால் நான் வெளிப்படையாக அவர்கள் உதவி தயாராக தயாராகத்தான் இருக்கிறேன் இறுதியாக நாங்கள் செய்யக்கூடிய அவ்வளவு தான் ஆனால் என்னவென்றால் தமிழ் தமிழக கட்சி கொழும்புக்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த விடயங்கள் நீங்கள் கூறிய விடயங்கள் செய்யப்பட வேண்டும் அந்த கிளை வந்து உறுதிப்படுத்த என்ன வந்த கிளைக்கு வந்து பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அந்த கிளையோடு ஒவ்வொரு விடயங்களையும் அந்த கிளையோடு அதாவது கிளையோடு கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும் என்பதிலே

அவ்வாறன விடயங்களுடன் தமிழ் தேசிய அரசியலையும் இணைத்து அவர்களுடைய பிரச்சனையையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அங்கிருக்கின்ற மக்களை ஒரு இயக்கமாக ஒரு கட்சியினுடைய பரிமாணத்துடன் அது அந்த கட்சியினுடைய கிளை அந்த முன்னேற்றமான நடவடிக்கையை செய்கின்றதா என்பது ஒரு பிரதான கேள்வி அதை கடந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை இன்று சர்வதேசம் கையாளுகின்றது வெளிநாடுகளுடன் பேச்சுவார்த்தை செய்கின்றவன் என்பது என்று கூறப்படுகின்றது அவ்வாறு நிலையத்தில் வெளிநாட்டு தூதுவராலயங்கள் ராஜதந்திரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற நடப்புகள் தொடர்பில் ஒரு தெளிவூட்டலை அல்லது ராஜதந்திர வட்டங்களுடனான ஒரு கருத்து பகிர்வை அந்த கிளை மேற்கொள்கின்றதா நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு விடயம் நிச்சயமாக செய்பட வேண்டும் ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன் தமிழரசு கட்சி குழும்புக்களை பொறுத்தவரையிலே நீங்கள் கூறியது போல அதாவது தந்தை செல்வா நினைவு தினத்தை அதை நடத்துவது மற்றது சில சில விடயங்கள் நடத்துவது மட்டுமல்ல நீங்கள் குறிப்பாக ஒரு தா முக்கியமான நிகழ்வுகள் மட்டுமல்ல எங்களுடைய அரசியலில் எங்களுடைய எங்கள் பங்கு என்னன்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதே போல் முக்கியமாக இன்னொரு விடயத்தை கூற வேண்டும் என்றால் இங்கே கொழும்பை பொறுத்தவரையிலே கொழும்புலே வந்து தமிழரசு கட்சியினுடைய அதாவது தமிழ் தமிழரசு கட்சி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைத்துக் கொள்வோமே அதனுடைய பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதில் ஒரு நீண்ட காலமாக அந்த இதுக்கு என்னென்றால் கொழும்பில் உள்ளவர்களுக்கு விசேடமாக கொழும்பில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை அந்த பிரதிநிதித்துவம் வேண்டுமென்றது அந்த அந்த கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்குது அதே போல் தான் இப்போது தீவகத்திலே தீவகத்திலேயும் இதே பிரச்சனை தீவகத்துக்கும் கன கன ஆண்டுகளாக அங்கேயும் ஒரு பிரதிநிதம் இல்லை ஆகவே இந்த பிரதிநிதித்துவங்கள் உங்களுக்கு தெரியும் தீவகம் என்று ஒருபோல் ஒரு மூளையாக செயற்பட்டவர் இருக்கின்றார் இருக்க வி விஎன் நவரத்தனம் இருக்கின்றார் அப்படி அப்படி அதிகமானவர்கள் இருந்திருக்கிறார்கள் கொழும்பு பொறுத்தவரையிலே அங்கே தீவகத்தை பொறுத்தவரையில் ஒருவிடத்தை நான் கூற வேண்டும் எல்லோருமே நாங்கள் தீவுதான் இருந்தாலும் இந்த சப்த தீவுகளை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் சகல இடங்களிலும் வர்த்தக நிலையங்கள் கொழும்பில் அதிகமாக பெரும்பாலான இருப்பவர்கள் அது அதே போன்று சர்வதேசத்திலும் புலம்பெயரிலும் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் தெரிந்தபடி அவர்களுக்குண்ட ஒரு பிரயத்துவம் இல்லை என்றது அந்த அந்த ஒரு குறைபாடு இருக்கின்றது ஆனால் ஒருபடி என்னவென்றால் இப்போ உதாரணமாக நான் கூறுகிறேன் எங்களுடைய பங்கினர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடந்த பொழுது திரு ரா சம்பந்தன் ஐயா அவர்களும் சுமந்திரனும் என்னுடைய வீட்டுக்கு வந்து சொன்னார்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய குடும்பங்களை இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நீங்கள் செய்ய வேண்டும் இங்கே உள்ள வாக்காளர்களை அனுப்ப வேண்டும் நான் நானும் என்னுடைய கட்சியினரும் அங்கிருந்து அதாவது வடக்கு கிழக்கு வெளியே இருந்து எத்தனையோ பஸ் வண்டிகளிலே வாக்காளரை சொந்த செலவிலே அனுப்பி வைத்தோம் அவர்கள் வந்து வாக்களித்தார்கள் அப்போ எங்களால் செய்யக்கூடியதை இன்று வரை எங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கொழும்பு கிளையினுடைய அந்த அந்த அவர்களுக்கு நீங்கள் அந்த நீங்கள் கூறியது போல அவர்கள் அந்த 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 ஒரு 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 இடத்துக்குள்ளே அவர்கள் ஒதுக்காமல் அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கூறிய அவ்வளவு விடயங்களும் செய்யப்பட வேணும் ஆனால் எங்களுக்கு கூறிய விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருக்கின்றோம்

கொழும்பு கிளை என்பது கொழும்பில் தான் இருக்க போகின்றது இருக்கின்றவர்கள் அனைவரும் அவர்களும் அந்த விடயங்களை கையாள வேண்டும் அரசியல் கைதி விடயங்களில் அதிகளவாக நீங்கள் வழக்குகளை சந்திக்கின்றீர்கள் என்றால் அந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுக்கு உங்களுக்குத்தான் தெரியும் ஆகவே ராஜேந்திர வட்டத்திலும் சரி வெளிநாடுகளுக்கும் கூறப்படும் போது அனுபவ ரீதியாக உங்களுடைய கதைகள் இருக்கும் அல்லவா ஆகவே அவ்வாறான விடயங்களை செய்யாமல் இருப்பது என்பது ஒரு பொருத்தமான செயற்பாடா நிச்சயமாக இது இந்த 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 ஒரு பிரச்சனை இருக்கின்றது தான் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது நான் வழிப்படையாக கூறுகிறேன் இப்போ தேர்தல் காலங்களில் சில விடயங்களை நான் கூறுவது அவ்வளோ அழகில்லை ஒருவர் தனிப்பட்ட நபரை நான் ப பாதிப்படைய கூற விரும்பவில்லை ஆனால் நீங்கள் கூறிய போது அந்த சில விடயங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முக்கியமாக வந்து ஒரு அதை அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னவென்று சொன்னால் இந்த இந்த எங்களுடைய போராட்டம் இந்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சின்னமான வீடு இந்த வீடு ஒரு தனிநபரை இல்லை அதைத்தான் நான் மீண்டும் அது குறைக்கிறேன் தெரிந்து கொண்டாலும் சரி ஒரு நபர் அல்ல இந்த வீடு இந்த வீடு மக்களுடைய வீடு இதிலையுமே இருப்பவர் கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் மக்களால் தெரிசுவது மக்களுக்காக இருப்பவர்கள் ஆகவே ஒரு நபரால் இது செய்யப்படுவது வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இந்த வீட்டை அதுதான் நாங்கள் கூறுகிறேன் இந்த வீட்டை பொறுத்தவரையில் இந்த வீடை பாதுகாக்க வேண்டும் தனி நபரே அல்ல இந்த வீடு தனிநபருக்காக இந்த வீட்டுக்கு வாக்களிக்க கூடாது அது நான் பிள்ளை என்றால் அது என்னுடைய விஷயம் வேறு அவர் என்றால் அவரோடு ஆனால் மக்கள் தெளிவாக தெளிவாக எங்களுடைய வீடு இந்த வீடு என்று அந்த வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் தான் நான் கூறுகிறேன் இது தனிநபருடைய செயல்பாடுகளுக்காக வீடுகள் வீடு அது அது ஏன்னா நாங்கள் போயிருவோம் குறிப்பிட்ட இந்த கட்சியில் என்று இருப்போம் நாளை இருப்போரோ தெரியாது ஆனால் இந்த வீடு இருக்கும் இந்த வீடு இருக்க வேணும் அதை அது அது இருப்பதற்கு மக்கள் தான் அதற்கு முழு இதையும் கொடுத்து அந்த தங்களுடைய வீட்டை என்னுடைய வீடும் இல்லை மக்களுடைய வீடு அந்த வீட்டை அவர்கள் வாக்களித்து அந்த வீட்டை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய சொந்த வீடாக கருதி அந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள் இல்லை அரசியல் கைதிகள் விடயத்தில் அதிக அளவாக நீங்கள் வழக்குகளை சந்தித்திருக்கின்றீங்க உங்களுக்கு தெரியும் அட்ரோனிகல் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கொலை முயற்சியாக அந்த வழக்கை தாக்கல் செய்யும் பல பிரமூர்களுக்கு எதிரான வழக்குகள் கூட நீங்கள் ஆஜராகிறீர்கள் தற்பொழுது சுமத்திரனை கொலை செய்ய முயற்சி என்று கூறி அல்லது அது தொடர்பாக அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என கூறி இருபது அரசியல் கைதிகள் இருபது பேர் கைது செய்யப்பட்டு உள்ளிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது அந்த இருபது பேரும் அரசியல் கைதிகளாக வருவார்களா அல்லது ஒரு குற்றவாளியாக அல்லது ஒரு சாதாரண கைதிகளாக இருப்பார்களா தமிழ் மக்கள் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் முக்கிய பிரமோர்களை படுகொலை செய்ய என கூறி தொடுக்கப்பட்ட வழக்குகள் அத்தனையும் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தான் தொடுக்கப்பட்டது இன்று இவர்கள் உள்ளிருப்பதென கூறப்படுகின்ற வழக்குகளும் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தான் உள்ளிருக்கின்றார்கள் ரெண்டும் பிரமுகர்களின் கொலை முயற்சி அல்லது அவர்களுக்கு ஒரு பாதகம் ஏற்படுத்தும் வழக்கு தான் இவர்கள் தனிப்பட்ட ரீதியில் இங்கு யாருமே கொலை முயற்சிகள் என்று இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் ரீதியாகத்தான் இந்த கொலை முயற்சிகள் இடம்பெற இடம் பெற்ற கூறப்படுகின்ற வழக்குகள் எல்லாமே ஆக இவர்கள் அரசியல் கைதிகளாக வரும் கைதிகள் இல்லை இங்கே ஒரு விடயம் இருக்கு என்னென்னு சொன்னால் இன்று வரைக்கும் எனக்கு தெரியக்கூடியதாக திரு கௌரவ அப்ரகாம் சுமந்திரன் அவர்கள் இன்று வரைக்கும் தன்னை தனக்கு ஒரு கொலை அச்சுறுத்தல் விட்டார்கள் என்று அவர் கூறியதாக நான் கேள்விப்படவில்லை ஆனால் கூறவில்லை தனக்கு என்று கூறவில்லை அதே வேளையிலே அவர் வந்து போராளிகள் தமிழ் முறைப்பாடும் பதிவு செய்யவில்லை முறைப்பாடும் வருகிற என்படையத்துக்கு அவர் தன்னை கொலை செய்ததாக அவரையும் பதிய கூறியதாக நான் அறியவில்லை அதே போல் ஒரு கேள்வியிலே ஒரு கனடா வானொலி கொடுத்தே அவர் கூறியிருந்தார் அது சிங்கள கைதிகளைத்தான் கொஞ்சம் அங்கே வைத்திருக்கிறார்கள் சிங்கள மாப்பியாக்களை என்று கூறியிருந்தார் முஸ் தனக்காக தனக்கு எதிராக தமிழ் போராளிகளா அல்லது சிங்களவர் சிங்கள மாப்பியாக்களா அல்லது முஸ்லீம்களா என்பதை அவர் வெளிப்படையாக இன்று வரைக்கும் கூறவில்லை அதை நாங்கள் மறந்துவிட முடியாது ஆகவே அவருக்கே தெரியாத அது என்ன விடயம் என்று ஒரு விடயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல் என்னவென்று சொன்னால் இவர்களையும் கைது செய்து வைத்திருப்பது வந்து பயங்கரவாத அடிச்சுக்கள் எல்லாம் வச்சிருக்கிறார் இதிலே ஒரு வழக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு ஐவர் கைது செய்யப்பட்டார்கள் ஆகவே அவர்கள் கூறுகிற விடயம் என்று சொன்னால் தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பிரிவினத்தில் தகவலின் அடிப்படையிலே தான் சுமந்திரனுக்கு எதிராக சுமந்தனுக்கு எதிராக செயல்பாடுகள் நடைபெறுவதாக அந்த அடிப்படையில் கைது செய்தால் தான் கூறப்படுகிறது இந்த ஐந்து ஐந்து பேரை கைது செய்தவர்களே அதில் ஐந்து பேரில் நான்கு பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டார்கள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த நால்வருக்கும் எதிராக வழக்கு அங்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடைபெறுகிறது அந்த வழக்கிலே பிரதானமான சாட்சி அந்த வழக்கில் முக்கிய சாட்சி வந்து ஆப்ரகாம் சுமந்திரன் அவர்கள் அவர்கள் ஆகவே அவர் அங்கே அவருடைய வாக்குமூலம் பெறாமல் அவர் அங்கே சாட்சியாக வர முடியாது அப்போ அது என்ன வாக்குமூலம் கொடுத்தார் என்பது நான் என்பதை பார்க்கவில்லை அது அது அந்த நிலை அப்படியே இருக்கின்றது அதை விட ஒரு நீங்கள் கூறியது போல ஒரு பத்து பதினோ பதினைந்து கைதிகள் வரையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சிங்களம் என்று கூறினாலும் எனக்கு வந்த தகவலின்படி தமிழ் கைதிகள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன விடயம் என்று சொன்னால் நீங்கள் கூறிய ஒரு நல்ல ஒரு கேள்வி அரசியல் கைதிகளாக இல்லையா என்பது எங்களோட கேள்வி அவ இவர்கள் வந்து ப்ரஃ ஸ்பெசிஃபிக் பர்சன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரே ஸ்பெசிஃபிக் பெர்சன்ன்றதுக்குள்ளே தான் வரும் இவர்களை என்று சொல்லி ஆனால் அந்த அந்த இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதாவது இந்த கைதிகள் அதாவது வழக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற கைதிகள் நிச்சயமாக வாக்குமூலம் எடுத்திருப்பார்கள் குற்றோப்புதல் வாக்குமூலம் எடுத்திருக்க கூடும் இல்லை சொல்ல முடியாது அவர்கள் வாக்குமூலத்தில் என்ன கூறினார்கள் என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் அரசியல் கைதியாக அல்லது சாதாரண கைதிகளாக என்பது வரும் ஒருபடி தினம் பார்க்க வேண்டும் அரசியல் கைதிகளாக இருந்த சாதாரண கைதிகளாக இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களை பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே போட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் வந்து சட்டமான இருநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பிரிவுக்கு கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் ஆகவே அரசினுடைய பார்வையிலே அந்த சட்டமா அதிபர் தாக்கல் செய்த குற்றச்சாட்டு பத்திரத்தில் வந்து பயங்கரவாத தடை சட்டங்கள் தாக்கல் செய்திருந்தால் அது வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் கைதுக்கு தான் ஸ்பெசிஃபிக் பர்சன் என்றது வரும் குறிப்பிட்ட நபர் என்பது பயங்கரத் தடிச்சத்தில் மட்டும்தான் இருக்குது அது இப்போ பொதுச் சட்டத்தில் இல்லை அப்போ குறிப்பிட்டிருந்தால் அவர்கள் வந்து அரசியல் கைதிகளு அந்த இதுக்குள்ளே தான் பெறுகிறார்கள் அது அரசியல் கைதியாக இல்லை அந்த பார்க்குற பார்வையில் மு முதல் தோற்றத்திலேயே பயங்கர அடிச்சத்துக்களை தாக்கல் செய்து உட்புதல் வாக்கம் எடுத்திருந்தால் அது வந்து குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அல்லது ஒரு அமைச்சராக இருந்தால் அப்படி இருந்தால் அது அந்த 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 கேட்டகரிக்காக பெறும் ஆகவே இவர்கள் அரசியல் கைது என்பதெல்லாம் பெறுவார்கள் ஆனால் இவர்களுடைய பெயர் இப்பொழுது இவர்களுடைய பெயர் வந்து அப்போ ஏற்கனவே தொண்ணூற்றி ஒரு பேருடைய தொண்ணூற்றி ஆறு பேருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டன உள்ளடக்கப்படவில்லை அப்போது உள்ளடக்கப்படவில்லை அதன் பிறகு இப்பொழுது என்ன சொன்னால் நான் தமிழ்த் தேசிய கூட்டணி ஜனாதிபதியை சந்தித்து அரசியல் கையில் விடுதலை தொடர்பில் பேசும்போது இவர்களுடைய பெயர் உள்ளடக்கப்படவில்லை அதற்கு காரணம் வந்து இருக்க முடியும் யார் அந்த பேச்சுவார்த்தையில் சென்றாரோ அவர் அவரால் தான் இவர்கள் உள்ளிருக்கின்றனர் என்பதுதான் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஆகவே இவர்களே அரசியல் கைதிகளாக உங்களுடைய கட்சி பார்க்கவில்லை அவர் அவர் பேருக்கு என்னுடைய அரசியல் கைதிகள் தான் இவர்களுக்கு மீது மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்க போவது குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் குற்ற ஒப்புதல் சில வேளையில் அவர்கள் ஏதாவது ஆயுதங்களை எடுத்திருக்கலாம் அவரிடம் இருந்து வெளிப்படையாக கூற முடியும் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்க முடியும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டும் ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்க முடியும்

சுமத்திர குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட வேண்டியது அரசாங்கத்தின பொறுப்பு சட்டமாத்திட பொறுப்பு தான் நான் பேசிய வழக்குகள் எல்லாம் அவர்கள் நிரூபிக்கப்பட முடியாது தான் வெளியேற்றப்பட்டார்கள் விடுதலையானார்கள் அது மாதிரி இதுவே நிரூபிக்கப்பட வேண்டும் ஆகவே வாக்குமூலத்தை வந்து இப்பொழுது அதாவது கடந்த போன கிழமை ஒரு ஒரு பெண்மணி ஒரு ஒரு நாளே பாதிக்கப்பட்ட ஒரு எனக்கு தொலைபேசியின் என்று சொன்னால் அந்த நான்கு கைதிகளே தன்னுடைய தம்பியும் அங்கே உள்ளே இருப்பதாகவும் அவர் ஒன்றுமே செய்யவில்லை அவருக்கு எத்தனை பயிர்துகள் இதாக செய்யுங்கள் ஐயா நான் சுமந்திரனுடன் கதைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம் மிகுதியை நான் சொல்ல வரவில்லை என்றால் அவர் கதைத்தை சொல்வது அழகில் இப்போ சுமந்திரன் என்ன என்ற விடிய நான் கூற வரவில்லை அது கூற முடியாது இல்லை அதில் உடன்பா அவருடன் பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாத காரணமாகத்தான் உங்களுடன் பேசியிருப்பார் அது உடன்பாடு எட்டுவதில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விட்டு வழக்கில் போக வேண்டும் என்னென்ன இப்பொழுது வழக்கு சட்ட மாதப்பில் தாக்கல் செய்துவிட்டால் வழக்கு வழக்கு அந்த வழக்கை வாதாடத்தான் வேண்டும் அல்லது சட்ட மாதப்பில் அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் ஆனால் சில வழக்குகள் உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கு எனக்கு தெரியாது தெரியாது சில வழக்குகளில் வந்து சாட்சியம் இல்லை என்று சொன்னால் சாட்சியத்தை உருவாக்குறதுக்காக சில இதுகளை இடம்பெறலாம் சம்பவங்கள் அது என்னென்று கூற அவசியம் இல்லை அது நடந்திருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிலையில் ஆனால் ஒரு மட்டும் உண்மை இப்பொழுது இந்த விடயத்தில் அரசியல் கைது இடங்களிலே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய அதாவது தமிழ் கட்சியினுடைய தலைவர் மாவே சீனாதராஜா மிகவும் அக்கறையாக இருக்கிறார் அவர் இப்பொழுது போன கிழமை கூட கடந்த நினைக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அதற்காக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கு சகலருக்குமே ஒரு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துள்ளார் இவர்கள் இவர்களுக்கு ஒரு இடைக்காலமாக ஒருவது அதாவது இப்போது கொரோனா தாக்கப்பட்டிருக்குது இந்த கொரோனா தாக்கத்தினால் வந்து வெளிக்கட சிறைச்சாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலேயே அங்கே உள்ளே வைத்திருப்பது அது ஒரு மிகவும் ஒரு ஒரு அர்த்தம் அடிப்படை அடிப்படை மனித உரிமை மீறலை என்ற ஒருவருக்கு தெரிந்து கொண்டு இப்படியான சூழ்நிலையிலே ஆகவே அவையற்றை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அதாவது சில நாடுகளிலே அவர்களுக்கு பிணை வழங்கி பிணை இல்லை அவர்கள் வந்து பரவலிலும் இல்லை அவ அப்படி பரவலில் விடவில்லை அவர்களை வந்து என்ன செய்ய சொன்னால் ஒரு அவர்களை அவருடைய வீட்டிலேயே அவருடைய வீடுகளிலே அவர்களை இப்போது அந்த தண்டனை அந்த வீட்டிலே அவர்கள் வைத்திருப்பது வெளியேறாமல் முடிந்த விட்டு இங்கே வரலாம் அது ஒரு ஒருசரஸ் மாதிரி நல்ல ஒரு வடிவம் அப்படி செய்தால் அப்படியான செய்தால் சில பேரை விடதே செய்யலாம் இருக்கிறது விஷயம் என்னவென்று சொன்னால் எவ்வளவோ கொலைகள் செய்த தனிப்பட்ட முறையில் கொலை செய்தவர்கள் கூட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்குது சீராக கூற வரவில்லை கடந்த அரசாங்கத்தில் எவ்வளவோ தனிப்பட்ட கொலைகள் புரிந்தவர்களை ஆனால் இவர்கள் அரசியல் கைதிகள் அரசியலுக்காக தங்களுக்காவது அரசியலுக்கு செய்தவர்களை இன்றும் வைத்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான செயல்பாடு இல்லை ஆனால் எழுபத்தொன்பதுலேயும் எழுபத்தொன்னுலேயும் எண்பத்தொம்பதுலேயும் நாட்டை ஆட்சி ஆட்சியை காப்பித்ததுக்காக போராட்டம் நடத்தியவர்களுக்காம் அவர்களெல்லாம் அரசியல் கைது விடுதலை ஆனால் இங்கே இவர்கள் நாட்டுக்காக இல்லை தங்கட மண்ணுக்காக போராடியவர்களை அவர்களை இன்றும் சில பேருக்கு கவலைக்குரிய விஷயம் என்றால் தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் கூட சரியான நேரத்திலே தேர்தல் நடைபெற்று சரியான நேரத்திலே அவருடைய விளக்கம் நடைபெற்று நீதிமன்றத்தில் நடைபெற்று அந்த விளக்கம் முடிவடைந்து தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் கூட இன்று வெளியே வந்திருப்பார்கள் இருபத்தி நாலு வருஷங்கள் கூட இருக்கிற இளமை எல்லாம் விட்டது அதிகமானவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறுநீரகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் என்னை பொறுத்தவரை இன்னொரு இன்னொரு பத்து வருடம் போகும் இருந்த அங்குள்ள ஹைதியும் அரவாசியாக போயிடும் அதே மாதிரி காணாமல் போனே தேடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் இப்போ பதினைஞ்சி பேர் கிட்ட இருந்து விட்டார்கள் இந்த காணாமல் போனவர் பிரச்சனை இப்படி என்ன ஒரு பத்து வருஷம் உழுக்கும்பொழுது காணாமல் போனவர் தேடுவார்கள் இருக்க மாட்டோம் தேடுபவர்களும் காணாமல் போயிடுவார்கள் பிரச்சனை வந்து முடிந்து விட்டது இப்ப அவர் குறுகிறதரை காணாமல் போனது ஒன்று எல்லாமே அவர் எல்லாம் ஒருவர் இடம் அடைந்து விட்டார்கள் ஆனால் அதுக்கு எதிரான வழக்குகள் இருக்கின்றது ஆட்கொணர்வு மனர்களை தாக்கல் செய்த நாங்கள் அஹ் ராணுவத்திடம் ஒப்படை தோன்றது ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் அதாவது கொழும்பிலே நாங்கள் செய்த ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்தது அந்த வழக்கம் வந்து அதையும் இடைக்கால தடை உத்துறது அந்த வழக்கம் இடையில் நினைக்கிறது மற்ற ஆட்கோண மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்ததில் எந்த விதமான ஒரு வெளிப்படையாக எந்த விடயமும் இல்லை நீங்கள் கொழும்பு பதினோரு பேர் கடத்தல் வழக்கை நிச்சயமா அந்த வழக்கில் எதிரிகள் தரப்பை பார்ப்பீர்களானால் அதிக உச்சபட்சமாக அதிகாரத்தின் உச்ச எல்லையில் இருந்தவர்கள் எதிரியாக இருந்திருந்தார் கடற்படையின் தளபதி அந்த தளபதி கூட எதிரியாக இருப்பவர் இருந்தவர் கூட கடற்படையின் தளபதி இருந்திருந்தார் அந்த வழக்கு கூட இப்ப தற்பொழுது நினைவுறுத்தப்பட்டுள்ளது அந்த அளவில் ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு கொள்கை முடிவின் அடிப்படையில் தான் இது அனைத்தும் இடம்பெற்றதா பார்க்க முடியும் இல்லை நிச்சயமாக என்ன நடந்ததுன்ற அது ஒரு நீண்ட விடயம் ஒன்று அந்த அந்த வழக்கை வரைக்கும் ஆனால் அந்த வழக்கை வரைக்கும் நிச்சயமாக வந்து அந்த ப கடத்தப்பட்ட அந்த இளைஞர்கள் நான் சாட்சியத்தை நெறிப்படுத்தும் பொழுது போலீஸாராலே அந்த வாக்குமூலத்தில் சொன்னார்கள் அந்த இளைஞர்களுக்கும் இந்த 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 அதாவது போராட்டத்துக்காக போராடியவர்களுக்கு இடையில் எந்த தொடர்பும் இல்லை அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத சட்டத்துக்கள் எதுவுமே கிடையாது அவர்கள் கடத்தப்பட்டது கோடிக்கணக்கான பணத்தை பொறுவாக தான் கடத்தப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டது அந்த வழக்கில் தான் பல விடங்களை நான் வெளிக்கொண்டு வந்தேன் இவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் தான் அந்த வழக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் இறுதியில் வந்து என்னவன் சொன்னால் இவ்வளவு வந்து அவரை பதினாலாவது எதிரியாக கடற்படை தளபதியை கொண்டு வந்து பதினாலு எதிரியாக்குனதுக்கு பிறகு ஒரு இடைக்கால தீர்ப்பு ஒரு தீர்வோன்ற எடுத்து ஓட்டப்ப இதில் மீன் அவரை முதல் கைது செய்வதற்காக நாங்கள் முயற்சித்தோம் இப்போ நான் ஏற்கனவே கூறுகிறேன் கைது செய்து முயற்சிக்கும் பொழுது அங்கே உச்சநீதிமன்றத்திலே சென்று ஒரு தடை பின்னர் கைது செய்யப்படவில்லை அதன் பிறகு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு வழக்குக்கு அவர் வேண்டாமல் அதுக்கும் ஒரு தடை உத்தரவு எடுத்து இப்பொழுது அந்த வழக்கு அப்படியே நிற்கின்றது அது ஒன்று மற்ற வழக்குகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்னவென்றால் இப்பொழுது சவீந்திர சிவில் அவர்கள் படி பிரயாக சொல்கிறார் அங்கே ஒருவரும் இல்லை இந்த விடயத்தை தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு இருக்கேன் ரணில் விக்ரமசிங் கூறியிருந்தார் அரசாங்கத்திற்கு உதய தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு தெரியல மறப்போம் மன்னிப்போம் என்கிறார் அவருக்கு ஒரு சொந்த இழப்பு இல்லையே மறக்கிறது மன்னிக்கிற விடயம் இல்லை எதிரிகள் அதை என்னை பொறுத்தவரையிலே சிறைச்சாலையிலே இருக்கும் அரசியல் கைதிலும் காட்டி வேதனைக்கும் துயரத்துக்கும் துன்பத்துக்கும் பட்ட இந்த தாய்மார் இந்த படம் வேதனை காணாமல் பொழுத போல் ஒரு வேதனை ஒன்றும் இல்லை ஒன்றும் செய்ய முடியாது எங்கே இறந்து விட்டால் முடிந்து விட்டால் கதை முடி ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள் அவருக்கு ஒரு உரிமை இல்லை என்று அப்படியானால் பாரம் கொடுத்து ஐம்பத்தி மூணு பேர் பிரான்சிஸ் பாரம் கொடுத்தவர்கள் எங்கே அப்போ இது ஒரு இன்னிப்பு இல்லையா பாரம் கொடுக்கப்பட்டு வரை கொடுக்காமல் முடிந்து என்று கூறினால் இன்னழிப்பு இருக்க என்னும் நான் வரவில்லை வெளிப்படையாகவே பாலகுமாரையும் மகனையும் கொண்டு பறம் கொடுக்கவில்லையா அப்படி அதுவும் அது அது ஒரு நீண்ட இது ஆகவே இந்த விடயங்கள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொருவன் ஒவ்வொரு விடயத்தை சொல்லி கொண்டிருப்பா அது அரசியல் தீர்வும் அதே விடயந்தான் ஒன்றொன்றாக ஒவ்வொரு விடயங்களை சொல்லி அது போகின்றது ஆனால் ஒன்று நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முறை ஒரு பலமான இதாக வருமாக இருந்தால் இந்த விடயங்கள் காணாமல் விடயம் அரசியல் கைது விடயம் அரசியல் தீர்வு மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய மெனிஃபெஸ்டோவில் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நிச்சயமாக உள்வாங்கப்பட்டிருக்கும் என்று கருதுகிறேன் அவை அனைத்தையும் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் நிச்சயமாக நான் முடிந்த அளவுக்கு நான் செய்வேன் அதே போல் கட்சியும் அவ்வளவு செய்வோம் என்பது மட்டும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது என்றால் இனியும் இது காலந்தாமத்து போகிறதுல எந்த விதமாக இருப்பா இந்த பொறுப்பு கூறப்படவில்லை இன்று வரைக்கும் ஒரு அதாவது பொறுப்பு கூறினால் தானே அங்கே இனங்களுக்கு நல்லிணக்கம் பெற முடியும் நிலை மாலுக்கார நீதி கிடைக்கவில்லையே ஆக இப்படி ஒவ்வொரு காலத்தை போய் அதை அதை செய்ய வேண்டிய தமிழ்த் தேசிய இப்போ பலப்படுத்தினால் மட்டும்தான் செய்யலாம் இல்லாட்டில் மீண்டும் இது பழைய குருடி கதவத்தினுடைய மீண்டும் அதே இதை இவ்வளவு நேரமாக கலந்துரையாடலில் ஈடுபட்ட தேர்தல் காலம் நீங்களும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை நிச்சயமாக நிச்சயமாக இவ்வாறான ஒரு நேரத்தில் இவ்வாறான நேரம் தந்து நமது கலந்துரையாடலில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நிச்சயமாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலே புலம்பே இப்போ உங்களுடைய வாழும் உறவுகளையும் நிலத்திலே வாழும் உறவுகளையும் இலங்கையில் வாழும் சகல உறவுகளையும் நேரடியாக சந்தித்து பேசுவது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் இந்நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்ட உங்களுக்கும் நன்றி வணக்கம்